தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தராதது கூட்டணி கட்சிக்கு தொகுதியை ஒதுக்கியது என பல்வேறு காரணங்களால் அதிருப்தி அடைந்துள்ள அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் பலர் சுயேட்சையாக போவராக அறிவித்து வேட்புமனு தாக்கல் செய்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதை அடுத்து அதிமுகவினர் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் தொகுதியை மீண்டும் அதிமுகவிற்கே ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அதிமுகவினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர் ஆனால் தலைமையின் முடிவில் எந்த மாற்றமும் ஏற்படாத நிலையில் அதிமுகவின் கும்மிடி பூண்டி ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் லக்ஷ்மி சுயேட்சையாக போட்டியிடுவதாக மனு தாக்கல் செய்துள்ளார் இது பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கும் அதிமுக தலைமைக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக கட்சி சேவையாகவே பண்ணிட்டு இருக்க எனக்கு ஆறாவது முறை பணம் கட்டியிருக்கு எனக்கு வந்து எம்எல்ஏ சீட்டுக்கு ஆறு முறை பணம் கட்டியிருக்கு வாய்ப்பு வழங்கலாம் இந்த முறை மட்டும் உளவு உன் பேர் இருக்குது லக்ஷ்மி அம்மா லேடிஸுக்கு தான் சீட்டு கிடைக்குது அப்படின்னு பல தகவல் வந்தது அந்த தகவல் மூலமாக நானும் நம்பிக்கைமா இன்றைக்கி வர சீட்டு நாளைக்கு வரணும் இது எந்த ஒரு அடிப்படையில் கூட்டணி கொடுத்தாங்க விதின்னு சொல்ல முடியாது பல பேரோட சதியம் தான் சொல்ல முடியும் அதிமுக கூட்டணியில் தூத்துக்குடி தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்று அக்கட்சியினர் காத்திருந்தனர் ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்த பாஜகவினர் தனித்த களம் இறங்க முடிவு செய்துள்ளனர் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் ராஜவேலு சுயேற்றையாக போட்டியிடுவதாக அறிவித்து வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ளார் திடீர்னு வந்து இப்போ தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா தமிழ் மாநாடு காங்கிரஸ் வந்து ஒரு சைக்கிள் சின்னத்தில் உள்ளது அவங்களே தன்னுடைய சின்னத்திலே நிற்காமல் அவங்க வந்து ஒரு இரட்டை சின்னத்தில் வந்து நம்பி நிற்கிறாங்க அந்த தானி த மூணாவது ரெண்டாவது ஆள் நிற்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து உடந்தையா நாங்களும் வாக்களிச்சி மக்களுக்கு மக்கள் மத்தியில் போகிறது எங்களுக்கு வந்து கஷ்டமாக என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இருந்தது ஆனால் தலைமை என்ன சொல்லுதோ அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு அந்த இருந்து எனக்கு ஒரு என்னுடைய எனக்கு வந்து அது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில் அதிமுக சார்பில் அமைச்சர் தங்கமணி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது இதனால் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட செயலாளர் ஓம் சரவணா கட்சி தலைமை மீது கடும் அதிருப்தி அடைந்துள்ளார் அவரது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி அவர் சுயேட்சையாக போட்டியிடுவது என முடிவெடுத்துள்ளார் விருதாச்சலத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு எதிராக அக்கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது காங்கிரஸ் கட்சியில் ராதாகிருஷ்ணன் என்பவர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநில செயற்குழு உறுப்பினர் நீதிராஜன் என்பவர் தனக்குதான் காங்கிரஸில் சீட் கிடைக்கும் என கூறி இன்று விருதாச்சலம் சப் கலெக்டர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார்